வீர தமிழரின் மரபில் உறுத்து முறையில் உருவாக்கப்படும் அம்மன் டிஆர்ஐ டிஎம்டி ஓர் உறுதியின் அடையாளம். நாடு முழுவதும் 10 மாநிலங்களில் என்ஐஏ நடத்திய சோதனைகளில் 44 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஆள்கடத்தல் தொடர்பான 4 புகார்களின் பேரில் தேசிய புலனாய்வு முகமையான என்ஐஏ 10 மாநிலங்களில் 55 இடங்களில் திடீர் சோதனையில் ஈடுபட்டது. திரிபுரா, அசாம், மேற்கு வங்கம், கர்நாடகம், தமிழ்நாடு, தெலங்கானா, ஹரியானா, ராஜஸ்தான், ஜம்மு காஷ்மீர் மற்றும் புதுச்சேரியில் என்ஐஏ அதிகாரிகளின் சோதனை நடைபெற்றது. எல்லை பாதுகாப்பு படை, மாநில காவல்துறை உதவியுடன் நடத்தப்பட்ட இச்சோதனை வங்கதேச எல்லையிலிருந்து சட்டவிரோதமாக ஊடுருவி கடத்தலில் ஈடுபட்ட புகாரின் பேரில் நடைபெற்றது. சோதனையில் அதிகபட்சமாக திரிபுராவில் 21 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கர்நாடகத்திலிருந்து 10 பேரும், அசாமில் 5 பேரும், மேற்கு வங்கத்தில் 3 பேரும், தமிழ்நாட்டில் 2 பேரும் கைது செய்யப்பட்டிருப்பதாக என்ஐஏ கூறியுள்ளது. புதுச்சேரி, தெலங்கானா மற்றும் ஹரியானாவில் தலா ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்களிடமிருந்து பென்டிரைவ் உள்ளிட்ட டிஜிட்டல் கருவிகள், போலி அடையாள அட்டைகள், 20 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ரொக்கம், 4,550 அமெரிக்க டாலர்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. ஆள்கடத்தல் சம்பவங்களை தொடர்ந்து நடத்தப்பட்ட இச்சோதனையின் மூலம் மேலும் 5 கடத்தல் முயற்சிகளை என்ஐஏ முறியடித்துள்ளது. நம் வீர தமிழரின் மரபில் உறுத்து முறையில் உருவாக்கப்படும் அம்மன் டிஆர்ஐ டிஎம்டி ஓர் உறுதியின் அடையாளம்.